இன்னும் ஒரு கூலான நாள், மறுபடியும் வின்டர் வரப்போகிறது. இப்போ இருக்கிற இந்த இலையுதிர் காலத்திலேயே யூகேல அதிகளவான குளிர்காலநிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் பல இடங்களில் மழை வீழ்ச்சி அதிகமாக பதிவாகி இருக்கிறது. வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு வாகனங்கள் நீரில் மூழ்கிற நிலைமை கூட ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான காணொளிகள், இந்த வெள்ளப்பெருக்கு பற்றிய விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக பிரித்தானியாவில் வாகனம் ஓடுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த வாகனம் ஓட்டிகளுக்கான நல்ல செய்தி உட்பட யூகேல வேலை செய்பவர்களுக்கான உரிமைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகிறது. இந்த உரிமை மாற்றங்கள் எப்போது சட்டபூர்வமாக்கப்படுகிறது போன்ற பல விடயங்கள், பல செய்திகள், பல தகவல்கள் இந்த வீடியோவில் வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வளமை போலவே இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் ரசனையுடன் ஒத்து போகிற மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்றதையும் வளமை போல ஞாபகப்படுத்தி கொண்டு, பிரித்தானியாவில் வாகன எரிபொருளுக்கான விலை குறைவடைய போகிறது அப்படின்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்க பெற்றிருக்கிறது. ரேக் வழங்குகிற இந்த செய்தியை பார்க்கும்போது யூகேல இப்போவே பெட்ரோலுக்கான டீசலுக்கான விலைகள் அதிக அளவில் குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சராசரியாக பெட்ரோலினுடைய விலை லீட்டர் ஒன்றுக்கு 136 பென்ஸாகவும், அதே நேரம் டீசலினுடைய விலை லீட்டர் ஒன்றுக்கு 141 பென்ஸாகவும் பதியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரேஜாக இது இருக்கிறது. யூகேயை பொறுத்தவரையில் பெட்ரோலினுடைய விலை ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வேறுபடும். இருந்தாலும் ஒரு அவரேஜாக இந்த விலையில் இப்போது பெட்ரோல் டீசல் விற்கப்படுகிறது அப்படின்ற தகவலை ரேக் வெளியிடுகிறது. ஏப்ரல் மாதம் அளவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெட்ரோல் டீசல் என்ற விலை 150 பென்ஸுக்கும் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் இப்போது இந்த விலை குறைவுக்கான காரணம் உலக சந்தையில் மசகு எண்ணெயினுடைய விலை குறைந்திருப்பது இதற்கான ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் மேலதிகமாக விலை குறைப்புகள் ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், எதிர்வரும் மாதங்களில் அதிலும் குறிப்பாக பிரித்தானியாவினுடைய பட்ஜெட் வெளியிடப்பட்டதற்கு பிறகு இன்னும் பாரிய அளவில் இந்த எரிபொருள் குறையும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. எரிபொருள் விலை குறைப்பானது பல விதங்களையும் யூகே மக்களுக்கு சாதகமான பல நிலைமைகளை தோற்றுவிக்கும் அப்படின்றதோட, அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளை குறைப்பது தொடர்பான கலந்துரையாடலையும் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக மேலும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த வார இறுதிக்கு எலோ வார்னிங் கொடுக்கப்பட்டிருந்தது. யூகேல அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம், உங்களுடைய பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் அப்படின்ற வகையில பலவிதமான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய பல இடங்கள்ல இந்த மழை வீழ்ச்சி பதிவானதாகவும், கிட்டத்தட்ட 15,000-க்கும் மேற்பட்ட மின்வெட்டுக்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ரெக்ஸாம் பகுதியில் ஒரு வீட்டில் மின்னல் தாக்கி தீப்பற்றிய சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக லூட்டன் மற்றும் டன்ஸ்டபிள் பகுதிகளில் மிக அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் போது ஏராளமான வாகனங்கள் நீரில் மூழ்கியதாகவும், பல மில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் சேதமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இடங்களில் வசிக்கிறவங்க மிகுந்த அசௌகரியத்துக்கு உள்ளாகியதாகவும், அவர்களுடைய வாகனங்களில் பலதும் நீரில் மூழ்கியதாகவும் மேலதிகமாக சொல்லப்படுகிறது. எதிர்வரும் சில வாரங்களுக்கு இது தொடரலாம் அப்படின்னு சொல்லி யூகேயினுடைய மெட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கிறது. ஏற்கனவே ஆர்க்டிக் காற்று பிரித்தானியா முழுவதும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அன்று குறைந்த அளவிலான வெப்பநிலை பதிவு செய்யப்பட இருக்கிறது. 9 தொடக்கம் 12 வரையில இந்த வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே யூகேயை பொறுத்தவரையில செப்டம்பர் மாதம் இவ்வளவு கூலான கிளைமேட் இருப்பது கிடையாது. அது குறைந்தபட்சம் ஒரு அக்டோபர் நவம்பர் ஆகும்போதுதான் குறைவான வெப்பநிலை பதிவு செய்யப்படும். இருந்தாலும் இந்த வருடம் வெகு சீக்கிரமாக இப்படியான ஒரு கூல் கிளைமேட் வந்திருக்கு அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட இருக்கிற பட்ஜெட்டில் தனி நபருக்கான கவுன்சில் டேக்ஸ் டிஸ்கவுண்ட் தகர்த்தப்பட போகிறது அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு வந்தது. இது குறித்தான முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தலை பிரித்தானியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரேஷல் ரீவ்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் தகர்த்தப்பட மாட்டாது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டில் தனி ஒருவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான கவுன்சில் டேக்ஸில் 25% டிஸ்கவுண்டை இப்போது கவுன்சில்கள் வழங்கி கொண்டிருக்கிறது. இது நிறுத்தப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி அது பிரித்தானிய மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருந்தது. இது நிறுத்தப்படாது அப்படின்றத உத்தரவாதத்துடன் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிற அதே வேளையில் பள்ளி மாணவர்களுக்கான உணவு வழங்குவதிலும் மேலதிக உணவுகளை வழங்குறது குறித்தான ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவில் படிக்கும் குழந்தைகளுக்கு மேலதிக போசாக்கை வழங்கக்கூடிய வகையிலான பல உணவு முறைகள் இந்த மெனுவில் சேர்க்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட இருக்கிற
இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு தான் நம்புறதாகவும் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார். ஏற்கனவே யூகேல ஜூனியர் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்ததை கட்டுப்படுத்துற நோக்கத்துல அவர்களுக்கான 22% பேரைசை அரசாங்கம் ஒதுக்கி இருந்தது. அதற்கு ஜூனியர் டாக்டர்ஸ் தங்களுடைய ஒப்புதலையும் அளித்திருந்தார்கள். ஜூனியர் டாக்டர்ஸ் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அப்படின்ற விதமாக பேர் மாற்றப்பட்டதும் கடந்த சில நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருந்த செய்தி. இதே போல யூகேயில் இருக்கிற நர்ஸ்மார், அதாவது தாதியர்களுக்கும் இதே பிரச்சனை இருப்பதாகவும் அவர்களும் பல காலமாகவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தாங்க. அவங்களுக்கான 5.5% ஒரு சம்பள உயர்வை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கு தாதிகள் சங்கம் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். 5.5% அப்படின்ற சம்பள உயர்வை நாங்கள் ஏற்க போறது கிடையாது, இது எங்களுடைய தியாகத்திற்கும் எங்களுடைய தொழிலுக்குமான ஒரு மரியாதை கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை அவங்க வெளியிடுறாங்க. ஏற்கனவே டாக்டர்ஸுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் ஓட்டுநர்கள் அவர்களுடைய ஸ்ட்ரைக் நடவடிக்கைகளை தடுக்கும் முகமாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஸ்ட்ரைக்கை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சம்பளமாக இந்த 5.5% ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருகை தந்திருக்கிற அகதிகள் வசதியாக வாழ்வதற்காக அவர்களுக்கான வீடுகளை டாபிஷா கவுன்சில் அறிவித்திருக்கிறது. இந்த வீடுகளை கட்டுவதற்காக 3.8 மில்லியன் பவுண்ட்ஸ் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. டாபிஷர் கவுன்சிலுக்கு வழங்கப்பட்ட 450 மில்லியன் ஹவுசிங் ஃபண்டை வைத்து இந்த ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கான வீடுகள் நிர்மாணிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற தற்காலிக கூடாரங்களில் போதிய அளவு வசதி இல்லை அப்படின்றதுனாலும், இவங்களில் பல குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினாலும் இந்த வீடமைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த வருடம் 22 மில்லியன் பவுண்ட்ஸை செலவு செய்து உக்ரைனிய அகதிகளுக்காகவும் டாபிஷர் கவுன்சில் வீடுகளை நிர்மாணித்திருந்தது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஆண்டு மாத்திரம் 25,000 அதிகமானவர்கள் யூகேக்குள்ள சட்டவிரோதமாக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 25,000 அப்படின் போது கடந்த வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 717 சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வந்திருப்பதாகவும், இவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருப்பதாகவும், இது நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட முடிவுகளை, மிக முக்கியமான தீவிரமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலமாக எடுக்கப்படுகின்ற முடிவு பிரித்தானியாவுக்குள்ள குடிவர பலருக்கும் ஒரு பேரிடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் வெளியிடுகிறார். இது சம்பந்தமாக பல நாடுகள், பல நாட்டு தலைவர்களுடனும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், போர்டர் எல்லையை எப்படி பலப்படுத்துவது போன்ற பல விடயங்கள் ஆலோசிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவில் வேலை செய்பவர்களுக்கான உரிமைகளை அதிகரிப்பது குறித்தான பலவிதமான செய்திகள் கடந்த சில மாதங்களாகவே பிரித்தானிய ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது. யூகேனுடைய டிப்யூட்டி PM ஆக இருக்கிற ஏஞ்சிரா ரேனர் ஊடக சந்திப்பின் போது மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிடுறாங்க. எதிர்வரும் மாதம் இந்த சட்டம் மூலம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலை அவங்க வெளியிடுறாங்க. இந்த சட்டம் மூலமானது யூகேல ஒர்க் பண்றவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு விடயமாக காணப்படலாம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயம். யாரையுமே காரணம் இல்லாமல் நீக்க முடியாது, அவர்களுக்கான மேலதிக உரிமைகள், ஒரு நிறுவனத்தில் இணைந்த முதல் நாளில் இருந்தே இவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற பலவிதமான திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டதாக வர்க்கர்ஸ் ரைட் பில் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிடுகிறார். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய கமெண்ட்கள் அது எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.